செயற்கை உரம் பூச்சிக்கொல்லி மருந்துகள் வளர்ச்சி ஊக்கிகள் மரபணு மாற்றப்பட்ட உயிரினம் உள்ளிட்டவற்றை முற்றிலுமாக தவிர்த்து பயிர் சுழற்சி பசுந்தாள் உரம் மக்கிய இயற்கை உரம் இவற்றை பயன்படுத்தி சாகுபடி செய்வதே விவசாயமாகும். இதை மத்திய மாநில அரசுகள் வலியுறுத்தி வருகின்றனர். இது தொடர்பாக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் ராம்குமார் பொதிகை செய்திக்கு அளிக்கும் சிறப்பு தொகுப்பு. இயற்கை வேளாண்மை குறித்த பிரதமரின் உரை அதில் ஈடுபட வேண்டும் என்ற ஆர்வத்தை ஏற்படுத்தியுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். குஜராத்தில் இயற்கை விவசாயம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி விவசாயிகளிடம் நேற்று கலந்துரையாடினார். அப்போது இயற்கை வேளாண்மை செய்ய வேண்டியதன் அவசியத்தையும் மத்திய மாநில அரசுகள் அளித்து வரும் உதவிகள் குறித்தும் விளக்கினார். இந்த நிலையில் அரியலூரை சேர்ந்த விவசாயிகள் பிரதமரின் பேச்சுக்கு வரவேற்பு தெரிவித்துள்ளனர். விவசாயத்தில் அதிக மகசூல் பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் உரங்கள் பூச்சிக்கொல்லி மருந்துகளை அதிக அளவில் பயன்படுத்துவதால் மண்ணின் தன்மை மாறி அதில் உள்ள உயிரணுக்கள் அழிகின்றன. இதன் காரணமாக மண்வளத்தை காக்க விவசாயிகள் இயற்கை வேளாண்மையில் ஈடுபட வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகள் வலியுறுத்தி வருகின்றன. 2 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்திருக்கும் அனைவரும் இயற்கை வேளாண்மைக்கு மாற வேண்டும் என்ற மத்திய அரசு முடிவு விவசாயிகளின் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. அரியலூர் மாவட்டம் இலுப்பையூரை சேர்ந்த விவசாயி ராமசாமி கடந்த சில ஆண்டுகளாக கிச்சடி சம்பா நெல் ரகத்தை இந்த முறையில் விவசாயம் செய்து வருகிறார். இயற்கை முறையில் உற்பத்தி செய்த பொருட்களுக்கு கூடுதல் விலை கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக வேளாண் துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். அரியலூர் வட்டார வேளாண் உதவி இயக்குநர் சாந்தி விவசாயிகளுக்கு இயற்கை வேளாண்மை குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். திருவானூர் தாப்பழூர் டெல்டா பகுதியாக இருந்தாலும் மற்ற பகுதிகளில் கிணறு மற்றும் போர்வெல் மூலம் பெருமளவில் கரும்பு நெல் காய்கறிகளை விவசாயிகள் சாகுபடி செய்து வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் இலுப்பையூர் கிராமம், என் பேர் ராமசாமி. 16/12/2021 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இயற்கை விவசாயத்தை பற்றி வானொலியில் பேசியிருக்காங்க. அது எங்களுக்கு மேலும் இயற்கை விவசாயம் பண்ண வேண்டியது அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை வந்து மேலும் கூடுதலாக எங்களுக்கு வந்து ஊக்கப்படுத்தியிருக்கு. இதேமாதிரி எங்களுக்கு அரசாங்கம் வந்து வேளாண்மை துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் எங்களுக்கு வந்து இயற்கை விவசாயம் பண்ணுவதற்கு போதிய லெவலுக்கு தேவையான அறிவுரைகளும் வழங்கி கொண்டிருக்காங்க. எங்களுக்கு வந்து இது வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளை வந்து இப்போ எல்லாரும் வந்து இதை வாங்கி சாப்பிடுங்கிற ஒரு எண்ணத்துக்கு மக்கள் வந்து வந்ததுனால இனிமேல் இயற்கை விவசாயம் பண்ணுவதற்கு ஒரு தகுந்த காலமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். வணக்கங்க, என்னுடைய பெயர் சாந்தி. நான் அரியலூர் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநராக பணிபுரிந்து வருகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உணவு தானிய உற்பத்தியில் ஓரளவு தன்னிறைவு பெற்றனால் இன்னொரு புறம் அதிகப்படியான செயற்கை உரங்களையும் பூச்சிக்கொல்லியும் களைக்கொல்லியும் பயன்படுத்தியதனால் மண்ணின் வளம் குறைவதோடு சுற்றுப்புறமும் மாசுபட்டு வருகிறது. எனவே விவசாயிகளிடத்தில் இதை தடுப்பதற்காக பல்வேறு வகையான பயிற்சிகளையும் விழிப்புணர்வையும் மத்திய மாநில அரசுகளுடன் இணைந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். மத்திய மாநில அரசுகள் பல்வேறு வகையான திட்டங்களை இயற்கை விவசாயிகளுக்காக கொண்டு வந்துள்ளது. நாங்களும் விவசாயிகளிடத்தில் பல நிலைய பயிற்சிகளையும் விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி கொண்டுள்ளோம். எனவே விவசாயிகள் சந்தைப்படுத்துவதற்கு இல்லாவிட்டாலும் தங்களுடைய சொந்த உபயோகத்திற்காவது இயற்கை முறையில் விவசாயம் செய்து நஞ்சில்லா உணவினை உற்பத்தி செய்து கொடுத்து பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.